ஹே கைஸ், நான் உங்கள் ஆகாஷ் விஜய். இன்றைக்கி எபிசோடில் நம்ம ஒரு 1 மினிட்குள்ளே ஒரு ஷார்ட் ஃபிலிமை எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து எப்படி எழுதணும், எப்படி எடுக்கணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். பட் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்கிரிப்ட் நீங்கள் 1 மினிட்குள்ளே பண்ணணும், அதே மாதிரி அதை எப்படி எடுக்க போகிறீங்க, அதை எப்படி எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்ற எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் 1 மினிட்குள்ளே பண்ணும்போது அதுக்கு நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய டிப்ஸ் கொஞ்சோண்டு இருக்குது. அது என்னென்ன அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணாலுமே, ஐ மீன் ஃபியூச்சரில் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணுறதா இருந்தாலுமே, நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து எப்படி வந்து ஒரு மினிமல் டைமில் வந்து ஒரு ஸ்டோரியை கன்வே பண்ணுறது, கம்மியான டைலாக்ஸ் மூலியமாகவோ இல்லை கம்மியான விஷுவல்ஸ் மூலியமாகவோ எப்படி வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஸ்டோரி டெல்லிங் பண்ண முடியுது அப்படின்றது உங்களுக்கே ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு பர்சனல் ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். சரி, ஓகே, அதிகம் பேசாமல் என்னென்ன மாதிரியான டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளால் பெட்டரான ஒரு 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் நான் அதை வந்து யூடியூப்பில் போடலாம், இல்லை அதை வந்து நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பிச் பண்ணி என்னோடய ஃபீச்சருக்கு நான் ஒரு பேஸாக வந்து அதை செட் பண்ணலாம். பட் நான் ஒரு 1 மினிட்டில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அதனால் என்ன யூஸ், எனக்கு அதை யூடியூப்பில் போட்டாலும் பெருசாக ரிட்டர்ன்ஸ் வராது, வெளியே யாரும் அதை வந்து அதை வச்சு என்னால் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பிச் பண்ண முடியாது இப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து இந்த வருஷம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க 2021. இப்போது அது நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் கூட அதில் வந்து ஜாயின் பண்ணலாம். சப்மிஷன் டேட் பார்த்தீங்கன்னா May 10 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் பிளான் பண்ணி ஷூட் பண்ணி நீங்களும் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா Top 10 ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு வந்து பெஸ்ட் டேரக்டர், பெஸ்ட் ஆக்டர் அப்படி இப்படின்னு நிறைய கேட்டகரிஸில் வந்து அவார்ட்ஸ் தராங்க, ட்ராஃபிஸ் தராங்க. அதுவும் ட்ராஃபிஸ்லாம் சும்மா தரல, செலிபிரிட்டிஸ் கையால் வந்து ட்ராஃபிஸ் தர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் சூப்பர், உங்களுக்கு அவங்களே அந்த சேனல்லே வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இல்லை நான் வந்து உள்ளே போனேன் ப்ரோ, ஷார்ட் ஃபிலிமில் கலந்துக்கிட்டேன், நான் படம் எடுத்தேன், பட் என்னால் வந்து பெருசாக வந்து பண்ண முடியல ப்ரோ, அவங்க செலக்ட் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட படத்தை நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் பார்த்துட்டு இதை எப்படி வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், வேறு மாதிரியான சஜஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு பர்சனலாக வந்து கொடுக்கறதுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் காண்டாக்ட் நம்பர் தரும், அந்த போஸ்டரையும் நாங்கள் வந்து போடுறோம், கம்யூனிட்டி போஸ்ட்லையும் இருக்கும், நீங்கள் அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இந்த ஜானரில் தான் பண்ணணும், அந்த ஜானரில் தான் பண்ணணுன்றது கிடையாது, ஓப்பன் டு ஆல் தான். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தை வேணாலுமே காட்டலாம், எந்த வயலன்ஸு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. பட் வீடியோ வந்து HD குவாலிட்டியில் இருக்கணும். ஸோ நம்ம வந்து சும்மா 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம்னு சொல்லி மொபைல் கேமராலாம் நீங்கள் ஷூட் பண்ணாமல் ஒரு நல்ல கேமராலேயே எடுத்து ஷூட் பண்ணால், பட் மொபைல் கேமராவும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் அந்த Top 10 போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது இந்த மாதிரியான 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் எடுக்கணும், இப்போ நான் இதில் போய் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், என்னோட கதையில் என்ன இருக்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணேன் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்றத வீடியோவில் நான் லைனாக சொல்லிட்டே வரேன் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் என்ன சொல்கிறது, ஸ்கிரிப்ட் லெவலில் வந்து நான் என்ன யோசிக்கிறது, எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பேசிக்காக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஐடியா. இந்த ஸ்கிரிப்டில் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கேரக்டரை காமிச்சு அவன் என்ன பண்ணுறான், அவனோட லைஃப்பில் அவன் என்ன சேஞ்ச் ஆகிறான் அப்படின்ற மாதிரி காட்டுறதா, இல்லை ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை காட்டுறதா, நான் என்ன காட்டுறது ப்ரோ, இல்லை நான் எதனா அனிமேஷன் மாதிரி பண்ணுறதா, இல்லை நான் எதனா ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு பண்ணுறதா, இல்லை நான் ஸ்டாப் மோஷனில் பண்ணுறதா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் 1 மினிட்டில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கேரக்டரை காட்டுறீங்க, ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணாலுமே சரி, 3-act ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் வந்து பேசிக்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஒரு பேசிக் லெவலில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அழகாக பண்ண முடியும். அது என்ன ப்ரோ 3-act ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு 3-act என்ன தெரியும் நான், பட் இந்த 1 மினிட்டில் பண்ணும்போது இப்போ ஒரு 20 seconds வந்து அந்த கேரக்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத காட்டுறதும், அடுத்த 20 seconds வந்து அவனுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது, அதனால் ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதுக்கு அடுத்த 20 seconds அதுக்கான ரிசல்ட்ஸ் என்னவா இருக்குது, இப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பிரேக் டவுன் பண்ணி வந்து பண்ணலாம். பட் நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் பண்ணாலுமே அதை வந்து 1 மினிட்குள்ளே பண்ணுன்றதால ரொம்ப ஒரு ஷார்ட்டும் ப்ரிசைஸாக, ஒரு ஃப்ரேமும் ப்ரிசைஸாக வந்து நீங்கள் வச்சு ஷூட் பண்ண பழகிக்கணும். அதே மாதிரி நீங்கள் இல்லை ப்ரோ எனக்கு கேரக்டர்லாம் இல்லை, ஆர்டிஸ்ட்லாம் வந்து எனக்கு யாரும் தெரியாது, நடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட யாருமே இல்லை, ஆக்டர்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து வேறு விஷயங்கள், ஆப்ஜெக்ட்ஸை வச்சு இல்லை நேச்சுரலாக எதனா ஒரு விஷயத்தை ஷூட் பண்ணி அது மூலியமாக கூட வந்து ஒரு ஸ்டோரியை வந்து நீங்கள் ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா, நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன்னா, ஒரு கேரக்டர் அவன் ஒரு
சிச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றதுன்றத காமிச்சா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு மெசேஜ் வந்து கன்வே பண்ணலாம். ஆர்டிஸ்ட்லாம் யாருமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கேமராவும் சில ஆப்ஜெக்ட்ஸும் இல்லை நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் ஷூட் பண்ணி உங்களால் ஒரு மெசேஜை கன்வே பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா ஒரு நிமிஷத்தில் போது நம்ம ஆட்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம், எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் பண்ணுறாங்க. பட் பியூட்டிஃபுல்லாக அந்த விஷயத்தை வந்து எப்படி கன்வே பண்ணிடுறாங்க, கிட்டத்தட்ட நம்மளும் எடுக்க போகிறது ஒரு ஆட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பட் ஆடில் அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க, நம்ம ஒரு மெசேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். அந்த மாதிரி எதனா ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம என்னடா ஒன் மினிட்டுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணோம்னு யோசிக்காமல் அந்த ஒன் மினிட்டுக்குள்ளேயே வந்து லாஸ்ட்டில் ஒரு குட்டியான ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு லைட்டான ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம், இந்த மாதிரிலாம் ஒரு ஷாக் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஒன் மினிட்னு போது என்னடா இருந்த போது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ ஒரு 40 seconds ஒரு விஷயத்தை நீங்கள் காமிச்சிட்டு கடைசி 20 seconds வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்கிறதோ இல்லை ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதோ ஆடியன்ஸுக்கு திடீர்னு வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி ஓகேடா இதெல்லாம் ரைட்டு, இப்போ நான் வந்து இதை ஷூட் பண்ணுறதை நான் எப்படி பண்ணுறது, இதை எடிட் பண்ணுறதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட ஒரு ஃப்ரேமையும் பார்த்து பார்த்து செட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபீச்சர் பண்ணாலும் சரி, ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் சரி, டாக்குமெண்ட்ரி பண்ணாலும் சரி, ஒரு ஃப்ரேமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ரேமும் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெயிண்டிங் மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். அதுவும் நீங்கள் 1 minute ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து இருக்க போகிறது கிடையாது, ரொம்ப மினிமலான ஃப்ரேம்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ தயவு செஞ்சு அதை கொஞ்சம் அழகான ஃப்ரேம்ஸாக, மீனிங்ஃபுல் ஃப்ரேம்ஸாக, அழகுன்றதை விட மீனிங்ஃபுல்லாக ஏஸ்தட்டிக்காக வந்து செட் பண்ணி ஷூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட விஷுவலாகவும் சரி பார்க்குறதுக்கும் உங்களோட படம் வந்து ப்ளீஸிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணாலுமே ஒரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நிமிஷத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரி ப்ரோ இதெல்லாம் ரைட்டு, நான் வந்து இதை எடிட்டில் என்ன ப்ரோ பண்ணுறது, இப்போ நான் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ப்ரோ, என்னால் அதை எடிட்டில் பண்ண முடியலனா தட்ஸ் த நேக், அதுதான் விஷயமே. ஒரு விஷயத்தையும் இப்போ நீங்களே வந்து நம்மளோட சேனலில், அதாவது டேக் ஓகேவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 1 minute வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் பேசின விஷயத்தையே வந்து கொஞ்சம் லைட்டாக முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி வீடியோவை வந்து போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு சில எடிட் நான் பண்ணியிருப்பேன், சிலது வந்து ஹேமந்த் பண்ணியிருப்பான். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோவோட க்ரக்ஸ் என்ன, அந்த மேட்டர் என்ன, எலிமெண்ட் மெயின் எலிமெண்ட் என்னவோ அதை வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லிடணும், இன்ஸ்டாவில் இருக்கவங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவராலாக இந்த வீடியோவில் தான் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஐடியாவை வந்து சொல்கிறதுக்காக நாங்கள் அந்த வீடியோ வந்து கட் பண்ணியிருக்கோம். அப்படி கட் பண்ணும்போது தான் வந்து நான் பேசும்போது எவ்வளோ விஷயங்கள் வந்து அன்வான்டாக இருக்குது, இதெல்லாம் நான் பேசாமல் இருந்தால் கூட ஆடியன்ஸ்க்கு இந்த மேட்ரு போய் சேர்ந்துடும் அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ எடிட் இஸ் த வேர் யூ ஷேப் யுவர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் படம் வந்து ஒரு முழுக்கு முழுக்குன்னு ஒரு கல்லாக இருக்குன்னா அந்த கல்லை வந்து சிலையாக மாற்றுறது பார்த்தீங்கன்னா எடிட் தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு 20 நிமிஷம் படம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து நான் 1 நிமிஷத்துக்கு மாற்ற போகிறேன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடிட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட படத்தை வந்து இன்னும் ப்ரிசைஸாக வந்து கட் பண்ண உங்களால் முடியும். உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேணும், எனக்கு 1 minuteனா நான் பார்த்ததே கிடையாது, 1 minute ஷார்ட் ஃபிலிம் கூட நான் பார்த்தது கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா லைட்ஸ் ஆன் சேனல்லே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களே இதுக்கு முன்னாடியே வந்து ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வந்து 2 வருஷம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வீடியோஸ்லாம் அவங்க top 10 videos வந்து அவங்களோட சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், ஓகே ஓகே இப்படி தான் பண்ணுறாங்க, ஸ்கிரிப்ட் லெவலில் இப்படி பண்ணுறாங்க, மேக்கிங் லெவலில் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை தாண்டி இங்கிலீஷ்லேயும் நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்லாம் வந்து ஒரு பாப்புலரான விஷயம் தான் இந்த 1 minute ஷார்ட் ஃபிலிம்ன்றது. தமிழில் தான் இது அந்த அளவுக்கு வந்து பாப்புலர் ஆகலை, பட் இங்கிலீஷில் ரொம்ப பயங்கர குவாலிட்டியாக வந்து பண்ணுவாங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கும், பயங்கரமான மெசேஜும் இருக்கும், பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும், எல்லாமே அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்லாம் எடுத்து பண்ணலாம். சரி ஓகே இதெல்லாம் தான் வந்து நீங்கள் மெயினாக வந்து பண்ண வேண்டியது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு உங்களால் பண்ண முடிஞ்சாலும் பெட்டர், இல்லை நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சு போய்க்கிறேன் அப்படின்னாலும் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நேச்சுரலாக இருக்க விஷயத்தை வச்சும் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து மியூசிக் சவுண்டு ஆட் பண்ணும்போது வந்து ப்ரோ நான் இப்போ வந்து மியூசிக் வந்து ஒரு காப்பிரைட் மியூசிக் யூஸ் பண்ணலாமா, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் போகிறீங்க, அதுவும் இந்த லைட் சவுண்டோட ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் காப்பிரைட்டட் மியூசிக் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் காப்பிரைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க உங்களோட படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நான் காப்பிரைட்டடான மியூசிக் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர். 1 minuteக்குன்னு போது நீங்கள் வந்து நான் காப்பிரைட்டடு உங்கள் படத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மூடில் ஜானரில் வந்து நீங்கள் யூடியூப்லேருந்தும் எடுக்கலாம், இல்லை நீங்கள் வெளியே வேறு ஏதாவது சோர்ஸ் பண்ணியும் நீங்கள் வந்து எடுக்கலாம், அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மியூசிக்குன்னு சொல்லும்போது அதுக்குன்னு தனியாக ஒருத்தர்கிட்ட போகணும் அப்படின்ற விஷயம் இல்லை. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆப்வியஸாக அதெல்லாம் பண்ணி ஆகணும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள், டைலாக் டப்பிங் வந்து குவாலிட்டியாக பண்ணுங்கள்,
இந்த ஃபெஸ்டிவலில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக கொண்டு போங்க. ஏன்னா வரக்கூடிய ப்ராடக்ட்ஸும் வந்து நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அந்த மாதிரியான ஆட்களும் வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதால நல்ல குவாலிட்டியான ஷார்ட் ஃபிலிம்ஸ் வரும். ஏன்னா ஒரு ஆல்ரெடி ஃபிலிம் மேக்கராக இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டிஸ்கிட்டருந்து அவார்டு வாங்கும் போது உங்களுக்கு அங்கே ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஸோ வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். சும்மா நானும் பண்ணேன்னு இல்லாமல் நல்லா ப்ராப்பரான எஃபர்ட் போட்டு அதையுமே வந்து பண்ணுங்கள். இதுதான் வந்து நான் சொல்லிப்பேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மெயிலும் கான்டாக்ட் நம்பரும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். இதுக்கு எதனா ரூல்ஸ் இருக்கா அப்படின்றதையும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கோங்க. இப்போது டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்பாக வந்து 1 மினிட் இருக்கணும். அதை தாண்டி கிரெடிட்ஸ்க்கு மேபி ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள முதல்ல கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷூட் பண்ணுறது பெட்டர். இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து இப்போ எடுத்து கொடுக்கலாமா அவங்கக்கிட்ட அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆல்ரெடி எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸும் நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே வந்து நீங்கள் எப்படின்றது எல்லாத்தையுமே அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புட்டு புட்டு வச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல நினச்ச விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ப்ரோ ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எங்கே நடந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் அதையும் தெளிவாக சொல்லிட்டேன். அதே மாதிரி 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்குமான டிப்ஸும் வந்து இந்த வீடியோவில் கிடச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்ன கண்டென்ட்லாம் நாங்கள் வீடியோ போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் டேக் ஓகேன்னு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு காசு பணம் கிடையாது, இலவசம் தான். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட ஃபில்மேக்கிங்கில் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை.